இந்த கேள்வி எல்லாம் எங்க வருது? அஞ்ஞானத்திற்கு ஆட்பட்ட நானுக்கு தான், கரெக்டா? அது எங்க இருக்கு? நனவு நிலை. இன்னொரு எங்க? கனவு. சோ நனவு நிலை அப்படியே கனவுக்கு ஈடாக பார்க்கப்பட்டு தான் வேணும். பார்க்க பார்க்க அர்த்தங்கள் வேணும். அர்த்தம் கொண்ட எண்ணுபவன் விழுவான், நான் இல்லாம போவான். அது வந்து அதற்கு உண்டான தைரியம் இங்கிருந்து தான் கிடைக்கும். எங்க? சந்நிதியிலேருந்து தான் கிடைக்கும். என்ன சந்நிதி? வந்து பயத்தையோ நானையோ கடந்த பெரிய பரம்பொருள் ஸ்வரூபம். இங்கதான் நீங்க வந்து உங்களை லூப்பின் பண்ணிக்கணும், சார்ஜ் பண்ணிக்கிறது. எங்க இருந்தா பண்ணும்? வேற உலகத்துல எங்கேயுமே பண்ணிக்க முடியாது, பண்ணிக்கவே முடியாது. என்ன, உலகமே போய் பொருள். இதை உணர்ந்து உபதேசித்து அதுவாகவே இங்க பிரீதிங் நடந்துட்டு இருக்கிற ஒரே இடம் வந்து பிரபஞ்சத்துல ஞானியர் சந்நிதி. சரிங்களா? ஆமா, வெத்துப்பட்டி பூரா இது இருக்குல்ல. நீங்க எப்படி வருதுன்னு அந்த வெத்துப்பட்டி காமிங்க. இது இருக்கே, எடுத்து வச்சிருக்காரு. இந்த சர்ஃபேஸ் பூரா பொட்டன்ஷியல் டு இக்னைட் இல்லை, ஸ்டோக் ஃபயர் இல்லை. எண்ணம்ன்றது என்ன? மெமரி சுத்திக்கிட்டே இருக்குங்க பிரபஞ்சம் பூரா. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேத்தைய ஞாபகம் இல்லாட்டி ஒரு வாரம் முன்னாடி நடந்த சம்பவத்தினுடைய ஞாபகம் வரணும்னா ஒரே ஒரு எழுத்து, ஒரு வார்த்தை, ஒரு காட்சி, வீடியோ காட்சி அப்படி வந்து இது எப்பவும் பொட்டன்ஷியலாக இருந்துகிட்டே இருக்கு. நம்ம உள்ளம் பூரா இது இருந்துட்டு இருக்குது, பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு வந்து பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் பாயிண்ட். அது வெளிப்படாது. ஆனால் வெளிப்படுவது எதுவாக வெளிப்படும்? உணர்ச்சியாக, உணர்ச்சி கொண்ட எண்ணமாக நான் பாவம் வெளிப்படும். நான் பாவம்ன்றது என்ன? கம்ப்ளீட் மெமரி, பாஸ்ட். சிக்னல்ஸ் ஆர் ஃப்ளோட்டிங் இந்த இது, புரியுதுங்களா? ஆல் ஓவர் த எர்த். ஏன்னா சேட்டிலைட் வழியா அவங்க அவங்க 770 கோடி மக்கள்ல யார் யாரோ என்னென்னோ பேசிக்கிட்டே இருக்காங்க. வாட்ஸ்அப் அனுப்புறாங்க, அதை அனுப்புறாங்க, இதை எல்லாம் இன்விசிபிளா டிஜிட்டலைஸ்டா இருக்கு, அப்படி நடந்துகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி பயோஸ்பியர்ல நீங்கன்றது வந்து புத்தியாவும் மனமாவும் நான்பாவமாகவும் ஆன்லைன்ல நீங்க உடம்புல அதை கனெக்ட் பண்ணி வச்சிருங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் எங்க கொடுத்துருக்கீங்க? உங்களுடைய வைஃபை வந்து எங்க இருக்குதோ இந்த மாதிரி வந்து ஒரு இடத்துல லொக்கேஷன்ல இருக்கிற இடம், ரவுட்டர் இருக்கிற இடம் தான் உங்க உடம்பு. உங்க மொபைலே எடுத்துக்கலாம், உங்க மொபைல் மூலமாவே நீங்க கம்ப்ளீட்டா இன்டர்நெட் ஆபரேட் பண்றீங்கன்னா உங்களுடைய மொபைல் தான் உங்களுடைய உடம்பு. உடம்பை நீங்க திங்கரா மாத்துறீங்க. ஸோ திங்கிங்ல வந்து வீடியோ டவுன்லோடும் ஆகலாம், வீடியோ அப்லோடும் ஆகலாம், வெறும் டெக்ஸ்ட் அப்லோடும் ஆகலாம், டெக்ஸ்ட் டவுன்லோடும் ஆகலாம், எல்லா விதமான உணர்ச்சிகள். இதுல வீடியோ ஆடியோன்னு சொன்னா கூட நீங்க வந்து அதுல டேஸ்ட் இருக்காது, இது இருக்காது, கரெக்டா? நம்மளுடைய கேமரா எதை பதிவு பண்ணுது? வெறும் ஒலியும் ஒளியும் தான் பதிவு பண்ணுது. மனம் தெரியாது. இப்ப இந்த ரூம்ல ஊதுவத்தி மனம் இருக்கு, அது தெரியாது, அதை கேப்சர் பண்ணாது இந்த கேமரா. அப்புறம் சில்னஸ் இருக்கு, அதை கேப்சர் பண்ணாது. ஸோ மீதி மூன்று புலன்களினுடைய தொடு உணர்ச்சி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் கேப்சர் பண்ணாது அது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலைஸ். ஸோ உணர்ச்சிகள் தான் ஆன்மப்பொருளில் வந்து பெரிய அது வழியாக இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ரிஷிகள் எதை கண்டுபிடிக்கிறாங்க? ரியல் சயின்ஸ் எதுங்க? உங்ககிட்ட லிவிங் ஆர்கானிசமாக இதை நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன், அந்த இடத்துல போய் என்னுடைய திங்கிங்கை நான் போட்டுக்கிட்டது தான் தப்பு. என்ன நான் திங்கரா மாத்தினது தான் அங்கே தப்பு. தப்புன்றது கிடையாது, விசாரிக்கல, பார்க்கல. திங்கர் வந்து ராமசாமியா? ராமசாமின்றதே ஒரு தாட், திங்கரும் ஒரு தாட்டு தானே. ஸோ அந்த மாதிரி பொட்டன்ஷியல் தாட்டா பிரபஞ்ச மனமாகவே ஒன்று இருந்து கொண்டிருக்கு. அதிலிருந்து இந்த நான் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் போல, புரியுதுங்களா? மொத்த சிக்னல் தான் இந்த கந்தகத்தூள். அதுல நீங்க எப்படி பண்ணிக்கிறீங்கன்னா, இனிஷியேட் பண்ணிக்கிறீங்கன்னா, ஆறாவது அறிவுன்னு சொல்லப்படுற புத்தி அறிவை வச்சுக்கிட்டு ராமசாமிய நீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு நீங்க உங்களுடைய எண்ணத்தை வந்து அந்நியப்படுத்துறீங்க. எனக்குன்றது மூலமா அது அந்நியப்படுத்திக்குது. எனக்கு தோன்றது என்னன்னா இது சரிப்பட்டு வராது அப்படின்னு எதையோ சொல்றீங்க.
ஸோ இது சரிப்பட்டு வராதெல்லாம் அந்நியமாக நிறைய விஷயங்களெல்லாம் உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. அப்புறம் நீங்கன்றவங்களை வாயாமல் பிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. திங்கரை திங்கரையும் எக்ஸ்பீரியன்ஸையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த பிரித்தவனால் வர உபாதையை தான் கடக்கிறது பேர் தான் ஆன்மீகம். அவனோட உண்மை எதானு இருக்கான்னு பார்க்கறது தான் ஆன்மீகம். எண்ணங்கள் வருதுன்னு சொன்னீங்க, எனக்கு எண்ணங்கள் வருது, கரெக்டா? எண்ணங்கள் வருதுன்னா யாரு? உங்களுக்கு வருது. ஸோ அந்த எனக்குன்றது என்றைக்குமே விசாரிக்கப்படாமல் இருந்து கொண்டிருக்கின்ற மூட்டையாக அப்படியே வந்து ஆசான் பண்ணுதுங்க. இன்னைய வந்து நாளையா மாத்துது, இன்னைய நாளையா மாத்திரம் மாத்தல, நிறைய நாளைகளா மாத்து கொண்டு இருக்கிறது. அறியாம என்ன பண்ணுது? பெருக்குது. ஓ, ஒரு மெமரி இப்படி வந்து தொட்டு போச்சுன்னா என்னங்க ஆகுது? ஒரு நாளே கெட்டு போகுதா இல்லையா? சில ஞாபகங்கள் வந்ததுன்னா என்ன ஆகுது? ஒரு நாளையை கெடுத்துக்கிறோமா இல்லையா? சே, காலங்காத்தாலும் இவன் பார்த்து பேசிட்டு போனான் அப்படின்னு யாரையாவது பத்தி இந்த நான் தப அபிப்பிராயம் வச்சிருக்கோம், அவன் வேற காலங்காத்தால வந்து பேசிட்டு போயிடுவான். புரியுதுங்களா? நீங்க ஏதோ நாளா நல்லா அற்புதமா ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிருப்பீங்க. ஓ, மொத்த நாளையும் அவங்க எடுத்தானா நீங்க கெடுத்துட்டீங்களா? நம்மளே வச்சுட்டு இருக்கோம். வேணா நம்மளோட ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வினையா இருக்கு, நான் கிட்ட எதிர்பார்ப்பு எல்லாம் வினையா இருக்கு. எல்லாத்தையும் போடுங்க. இதெல்லாம் அணுகிறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. பொறுமா, உண்மையும் இல்லை. நீங்க ஒரு தாட்ன்றதை இப்ப நம்ப முடியாது ராமசாமி, கரெக்டா? இந்த உடம்போட சேர்ந்த ராமசாமி இஸ் ஜஸ்ட் எ தாட் இன் யுவர் ஓன் மைண்ட். அதுதான் டேட்டா கனெக்ஷன். நான் மூலமா சுவிட்ச் ஆன் ஆகும்.